வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ கமலஹாசன் அவர்கள் வந்து ப்ரொமோ ஷூட் முடித்து கொடுத்தார் ஒரு 4 நாள் முன்னாடி அப்படிங்கிறது நம்ம வீடியோவாக போட்டிருந்தோம், எல்லாருக்குமே தெரியும் அது. ஸோ அதற்கு பிறகு ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற சில விஷயங்கள், எந்தெந்த கண்டஸ்டன்ட்லாம் கன்ஃபார்ம் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பேச போகிறோம். ஸோ கமல் அவர்களோட கால் ஷீட்னால தான் நிறைய டிலே ஆச்சு, கன்ஃபியூஷனும் வந்தது. இல்லாட்டி ஜூலை 3rd வீக்கே வந்து பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும் அப்படிங்கிறது பல பேர் வந்து அது உண்மையை ஒத்துட்ருக்காங்க. இப்போ முக்கியமாக ஆகஸ்ட் 13ஆம் தேதி இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் அது 13ஆம் தேதி கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிருமா அப்படின்னா 90% ஸ்டார்ட் ஆகிருங்க. பட் அவரோட ப்ராஜெக்ட் 7 அடுத்த மாதம் ஷூட்டிங் நடக்க போகுது. அதில் சனிக்கிழமை மட்டும் ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு போகிற ஐடியாவில் கமலஹாசன் அவர்கள் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிரும், அப்படி இல்லை அப்படின்னா 2 நாள் தான், அதுக்கு மேலே இருக்குது. 90% 13th ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா அவருக்கு டிசம்பருக்கு அப்புறம் நிறைய ஷெட்யூல் ஒர்க் இருக்குது, அரசியலும் இருக்குது, படமும் இருக்குது. அதனால் வந்து அதுக்குள்ளே முடிச்சிடணும்னு பார்க்குறாரு கமலஹாசன் அப்படிங்கிறது தான் செய்தி. அதே போல் கமலஹாசன் அவர்களோட இந்த டைட் ஷெட்யூலில் பிக் பாஸ் எப்படி அவர் மேனேஜ் பண்ண போகிறாரு, ஒருவேளை ஆன்லைனில் பண்ணுவார், மற்ற விஷயங்களில் பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அது வந்து இப்போ அக்டோபரில் பண்ணாலும் ஒன்று தான், ஆகஸ்ட்டில் பண்ணாலும் ஒன்று தாங்கிறதுனால அவர் ஆகஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு அவர் தான் முடிவு பண்ணார். ஏன்னா அக்டோபருக்கு அப்புறம்னா ஜனவரி, பிப்ரவரின்னு அவரோட ஷெட்யூல் வந்து ரொம்ப டைட் ஆயிரும். அதனால் இப்போவே முடிச்சிடுறது பெட்டர் அப்படின்னு தான் கமல் அவர்கள் முடிவு பண்ணது. அதனால தான் ஆகஸ்ட் 13 வந்து லாக் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி. அதனால தான் ப்ரமோ ஷூட் வந்து ஒரு 4 நாள் முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ எங்கேயோ நடுவில் யூஎஸ் போகிறாரு, ப்ராஜெக்ட் ஏவோட இது பண்ணுறாரு, இந்தியன் 2வோட ஷூட்டிங் அங்கே யூஎஸில் நடக்குது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் வந்துடுவார் அப்படிங்கிறது தான், கூடிய விரைவில் வந்து ஜாயின் பண்ணிவிடுவார் பிக் பாஸ் டீமோட அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாவனா வராங்க, ரேகா நாயர் வராங்க அப்படிலாம் நம்ம நிறைய சொல்லியிருந்தோம். பட் எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து நம்ம வாட்ஸ்அப் குழுவில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், இல்லைங்க ரேகா நாயர் வந்து அவங்களுக்கு பிக் பாஸுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. எங்கள் பிக் பாஸுக்கு வர்றவங்க யாருங்க உண்மையை சொல்லியிருக்காங்க, யாரும் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் அப்படி சொன்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது அப்படின்னாங்க. பட் எந்த காரணமாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரேகா நாயர் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே போல் பாவனாவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இவர் மாரிமுத்து வராருன்னு சொல்லியிருந்தோம், நிறைய பேர் வராங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் சமீபத்தில் கமலஹாசன் அவர்களை வந்து சந்தித்து பேசிய ஷர்மிளா பஸ் டிரைவர், அவங்களே வந்து பிக் பாஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். உடனே அவங்க ஷர்மிளா வந்து பிக் பாஸ் ஜூலி மாதிரி இருப்பாங்க அப்படின்லாம் கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, பட் அவங்களோட கேரக்டர் வந்து கொஞ்சம் நல்ல கேரக்டர் மாதிரி தான் தெரியுது. பட் அவங்களோட உண்மை முகம்ங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. அவங்க வீடியோவில் பார்க்குறோம், பஸ் டிரைவராக பார்க்குறோம், அப்படி தான் பார்க்குறோமே தவிர அவங்க பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ எம்பியை பார்க்குறாங்க, எம்எல்ஏ வானதியை பார்க்குறாங்க, கமலஹாசனை மீட் பண்ணுறாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியா மூலமாக வந்த விளம்பரம். அதனால தான் அவங்கள எல்லாம் பெருசாக பேசுகிறோம். பட் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இவங்கள மாதிரி பஸ் கண்டக்டரும் சரி, டிரைவர்ஸும் சரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அவங்க சோஷியல் மீடியாவில் பிரபலமான ஒரே காரணத்தினால தான் அவங்கள பிக் பாஸுக்கு வர சொல்கிறாரு கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு செய்தி. ஸோ ஷர்மிளா வந்து வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற நபர்களை கூப்பிடுவது தான் வழக்கம். அந்த வகையில் அவங்க வராங்க. அதே போல் ரேகா நாயரும் ட்ரெண்டிங்கில் தானே இருக்காங்க, ஸோ அதனால் அவங்களும் வருவாங்க, ஷர்மிளா வருவாங்க. பாவனா வந்து தன்னுடைய கேரியரை வந்து ஸ்டாரில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஸ்டார் தமிழ் ஸ்போர்ட்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னா. ஆனால் பிக் பாஸ் இது வேர்ல்டு கப் வருது, வேர்ல்டு கப்பில் அவங்க பிஸியாக இருப்பாங்க. பட் அதுக்கு நடுவில் வந்துட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் பாவனாவுக்கும் அந்த ஆசை இருக்கிறது அப்படின்னு. அதே போல் இவங்க வினோதினி கமலஹாசன் அவரோட கட்சியில் இணைஞ்சிட்டாங்க சமீபத்தில். அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வினோதினியும் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. வினோதினி அவர்களும் வந்து அரசியலிலும் அதிக ஈடுபாடு, அதே போல் சோஷியல் ஆக்டிவிஸ்டாகவும் இருக்காங்க. நிறைய அந்த கருத்துக்களை வந்து தைரியமாக பதிவிடுற ஒரு நபராகவும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் அவங்க வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னு. சமீபத்தில் தான் அவங்க வந்து மக்கள் நீதி மையத்தில் இணைஞ்சாங்க. நிறைய ட்விட்டரில் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு ஆதரவாக கருத்துக்களை போடுறது, அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிசர்ச் பண்ணி நிறைய மக்கள் தொடர்பான விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிறதும் வரவேற்கக்கூடியது. அவங்க உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த முறை சொன்னேன், கமலஹாசன் அவர்கள் மட்டும் இல்லை, பெண்களோட டாமினேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா இந்த 6 சீசனில் வந்து 5 ஆண்கள் தான் வெற்றி பெற்றாங்க, ஒரே ஒரு பெண் வெற்றி பெற்றாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ இந்த முறை வந்து பெண்களுக்கு டாமினேஷன் கொடுத்து பார்க்கலாம். 7, அதாவது 7 கன்னிகள் அப்படிங்கிற மாதிரி 7 பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களில் யாராவது ஒருத்தர் தான் வெற்றி பெற போகிறாங்க. ஆனால் மாகாப்பா ஆனந்த் உள்ளே வரார். ஒருவேளை மாகாப்பா ஆனந்த் உள்ளே வந்தார் அப்படின்னா அந்த ட்ரெண்டு கூட மாறலாம், தெரியாது நமக்கு. மாகாப்பா ஆனந்த், தர்ஷன், 2 பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்க, இல்லை 2 பேரும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறாங்க. பட் தர்ஷன் வந்து இப்போ ஒரு புது ப்ரோக்ராம் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்களே, அது பேர் என்ன, ரெடி ஸ்டடி கோவா, ரெடி ஸ்டடி போ, அது பண்ணிகிட்ருக்காரு. பட் வருவாரான்னு தெரியல. அதே போல் ஆக்டர் மாரிமுத்து அவர்கள் சீரியலில் ரொம்ப பிரபலமாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் இப்போது அவருக்கு அதிகமான சம்பளமும் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அவர் வருவாரா அப்படிங்கிறது தெரில. பட் அவர் வந்து ஒரு பேசு பொருளாக இருப்பார். ஏன்னா கண்டென்ட் கொடுக்குறதுல மன்னன். ஏன்னா சாதாரணமாகவே நல்லா பேசுவார், அவர் வந்து கண்டென்ட் சூப்பராக கொடுப்பார், ரொம்ப நாளைக்கு இருப்பார், 70-80 நாட்கள் வரைக்கும் தாங்குவார் அப்படிங்கிறாங்க. பட் அவர் வெற்றியாளராக மாற முடியுமா அப்படிங்கிறது தெரில. மாரிமுத்து அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமாக்களில் நிறைய நடிச்சிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ சமீபத்தில் தொலைக்காட்சிகளில் தான் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது அவரை. அதே போல் நிறைய இலங்கையிலிருந்தும் சில பெண்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு, செய்தி வாசிப்பாளர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. பட் அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இவங்க வந்து கவிதாவா ஏதோ ஒரு அவங்க பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவிலிருந்து வருகிற 2 பேர், ஒரு 2 பேருமே செய்தி வாசிப்பாளர்கள் தான். பட் ஜனனியோட ஒர்க் பண்ண ஒரு சீனியரும் வராங்க. அதே போல் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வர்றதா கூட சொல்லியிருக்காங்க. ஜேம்ஸ் வசந்தன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசப்படுது. பட் அவர் வந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். பட் வருவாரா அப்படிங்கிறத பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இவர், நம்ம அவர் பேர் என்ன, காமெடியன் திருச்சி சரவணகுமார் வருவார் அப்படிங்கிறாங்க. அதே போல் நிறைய பேர் சொல்கிறாங்க. மாகாப்பா ஆனந்த் வராரு, ஷாலு ஷம்மு வராங்க, ஆவுடைப்பன் வராரு, உமா அண்ட் ரியாஸ் வராங்க, மிலா வராங்க, ஜாக்குலின் வராங்க, விஜே பார்வதி கூட வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அவங்க பேர் என்ன, அது பாரதி கண்ணம்மாள் நடித்தாங்க இல்லையா, அந்த அம்மா வராங்க, அவங்க பேர் மறந்துட்டேன், ஏதோ ஹரிப்பிரியன், அவங்க ஆனந்தி வராங்க, பாவனா வராங்க, ரோஜா ஸ்ரீ அப்படின்னு ஒரு யூடியூபர், அவங்க வந்து பிளாக்கோட நிறைய இதாக இருந்தாங்க. பிரியா ராமன் வருவதாக கூட ஒரு செய்தி இருக்குது. ஸோ இவ்வளோ பேர் வந்து வரும்போது பெண்கள் டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குமோ, ஒருவேளை ஆடிஷனுக்கு வந்ததில் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அப்படி தெரியுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்குது. ஏன்னா இதில் எது இப்போ உண்மை எது பொய் அப்படின்லாம் நம்ம கண்டுபிடிக்கவே கஷ்டமாக இருக்குது. கோபிநாத் இருக்கார், லயா தர்மராஜ் இருக்காங்க, ஆக்டர் அபிஹாசன் இருக்கார். ஸோ நிறைய பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். சஞ்சனா சிங், கோபிநாத், ஷரத், லயா தர்மராஜ், கரண் ராமன், இவங்க பேரெலாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆக்டர் ஷாமா, அவர் காமெடி நடிகர், அவர் வராரு. அதுக்கப்புறம் நிறைய நிறைய பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயங்களில் யார் உள்ளவா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். அதே போல் நம்ம மகேஷ் வராரு இல்லையா, மகேஷுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், பிக் பாஸ்க்கு ஒத்து வருவாரா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட பேரை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில, பார்க்கலாம். அதே போல் காக்கா முட்டை, அவர் பேர் என்ன, வினோதா, லுலுசபா சுவாமிநாதன் பேரை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கவிப்பிரியா மனோகரன், அவங்க வந்து ஸ்ரீலங்கா, அவங்க பேர். அதுக்கப்புறம் அம்பிகா வராங்க, நம்ம ஆக்டர் மாரிமுத்துவை பற்றி பார்த்துட்டோம், நிறைய பேர் வராங்க. அம்பிகாவும் ஒரு பெரிய சாதனை புரிவார் அப்படின்னா. பட் ரேகா நாயர் வந்து வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி சமீபத்தில் வந்திருக்கு. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பட் ரேகா நாயர் வந்து ரொம்ப ஆக்டிவான பெண்மணி தான். பார்க்கலாம், ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன், பார்க்கலாம். பட் கண்டிப்பாக சஞ்சனா சிங் வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த முறை கிடைச்சிருக்கிற அப்டேட், நம்ம சேனல் தான் முதன்முறையாக சொல்லியிருக்கோம், ஆகஸ்ட் 13ஆம் தேதி நிச்சயமாக ஆரம்பமாகிவிடும் பிக் பாஸ். அதுக்கு சில காரணங்களை நான் சொல்லியிருக்கேன். ஆகஸ்ட் 13ஆம் தேதி லாக் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொன்னேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்த நம்பத்தகுந்த தகவல், கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு 8:50க்கு ஒரு நியூஸ் வந்தது, ஆஃப்டர் பிக் பாஸ் டீமோட மீட்டிங். அதையும் நான் சொன்னேன். அதுக்கு முதல் நாள் தான் வந்து ப்ரொமோ நடந்து முடிஞ்சது. அதுக்கு அடுத்த நாள் இந்த மீட்டிங் முடித்து கன்க்ளூட் பண்ணாங்க. அதே போல் பிக் பாஸில் ப்ரொமோ ஷூட் வந்து 2, 3, 4 இருக்குது. கமல் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ கூட வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கேபிஒய் ஷரத் உமாரியாஸ்லாம் கூட வந்தால் சூப்பராக இருக்கும். அதே போல் விஜே பார்வதி வந்தால் அவங்களோட இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லு. விஜே பார்வதி வந்து ஓப்பனாக உடச்சிருவாங்க, எதையும் மூடி மறைக்கிறதே இல்லை, அந்த மாதிரி கேரக்டர் அவங்க. ஸோ அவங்க வந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். ஏன்னா அவங்களோட ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இப்போ கேட்குற கேள்வி பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்குங்கிறாங்க. பட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி.